அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு சப்பாத்தி செஞ்சுட்டு என்னடா செய்கிறது தெரியல, எந்த காயும் இல்லையா, எம்டி குருமாவோ இல்லை உருளைக்கிழங்கு குருமாவோ, வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். ஸோ எஸ், வெல்கம் டு சில்க் புஷ் சேனல். ஓகே, 2 நிமிஷத்தில் டக்குன்னு செஞ்சிடலாம். 2 தக்காளி 2 வெங்காயம் குட்டியாக சாப் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு உருளைக்கிழங்கு சின்னதாக நறுக்கிக்கோங்க, வேறு எதுவுமே இல்லைனா எம்டியாக வைங்க. முட்டை இருந்தால் முட்டை போடுங்க, இல்லைன்னா எதுவுமே தேவையில்லை, அவ்வளோதான். இந்த மாதிரி பீஸ் போட்டுக்கோங்க, இல்லைன்னா மசிஞ்சு போயிடும். ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஜீரகம், 2 பிரிஞ்சி இலை, அப்புறம் உங்களுக்கு தாளிக்கிறதுக்கு என்னென்னலாம் இருக்கிறோ தாளிக்கிற ஜாமான் எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. என்கிட்ட இருக்கிறது, ஏன்னா குருமா அப்போ தான் வாசமாக இருக்கும், என்கிட்ட இருக்கிறத நான் போட்டுக்கிறேன். இப்போ வெட்டி வச்சுருந்தது எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கலாம். புதினா 2-3 இலை போடுங்க, அப்போ தான் அரோமாவாக இருக்கும், நல்ல வாசனை கொடுக்கும். கொஞ்சோன்னு மிளகாத்தூள், உப்பு, அவ்வளோதான், வேறு எதுவும் வேணாம். இப்போ உருளைக்கிழங்கு போடுங்க, இல்லைன்னா முன்னாடியே போட்டால் சீக்கிரமாக வெந்துடும். ஸோ இப்போ போட்டு நல்லா கிண்டுங்க, அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இப்போது நான் சொல்கிற மசாலாவை எந்த குருமா நீங்கள் செஞ்சாலும் இது அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க, எக்ஸப்ட் நான்வெஜ் குருமாவுக்கு. இப்போ நான் சொல்கிறேன், ஒரு மிக்சி ஜாரில் கொத்தமல்லி, தேங்காய் தேவையான அளவு, சோம்பு, மிளகு, ஜீரகம், அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச ஸ்பைசஸ் ஏதாவது ஒன்று நிறையா சேர்த்துக்கோங்க, 2 சேர்த்துக்கோங்க, ஒரே ஒரு ஸ்பைசஸ், 2 சேர்த்துக்கோங்க, ஒரே ஒரு பச்சை மிளகா, கொஞ்சோன்று பொட்டுக்கடலை. இது எல்லாத்தையும் அரைச்சி இப்போ வதங்கி வச்சுருக்கிற இந்த குருமாவில் அதை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு தயிர் இருந்தால் தயிர் போடுங்க, தயிர் இல்லைன்னா பிரச்சனை இல்லை, அப்படியே விட்டுடலாம். நான் நான்வெஜ் எதுவும் போடலை, ஸோ அதனால் எனக்கு 2 விசிலே அதிகம் போதும், எனக்கு உருளைக்கிழங்கு வேகிறது தான், ஸோ போதும். நீங்கள் என்ன போட்டிருக்கீங்களோ அதுக்கேற்ப விசில் வச்சுக்கோங்க, வச்சுட்டு எடுத்தீங்கன்னா அவ்வளோதான். 2 நிமிஷத்தில் ரொம்ப டேஸ்டியான குருமா ரெடி ஆகிடுச்சு. தேங்க் யூ ஆல், லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.